விசைன்றது மெயினா நீங்க சின்னனா அத பத்தி பெரிய விஷயமே இல்ல இந்த இதுலயே இருக்கு பாருங்க தள்ளுகை அல்லது இழுவை சாரி தள்ளுகை அல்லது இழுவை நடைபெறுவதை விசை என எளிமையாக குறிப்பிடலாம் உங்களுக்கு விசை சம்பந்தமா நீங்க ஆறாம் நல்ல படிச்சிருப்பீங்களா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விரதம் என்றால் என்ன ஆறுமுக நாவலர் சொன்ன வர விளக்கணம் என்ன நம்ம பொறி வழி போகாது அப்படி ஏதோ நிறைய நாலஞ்சு வருஷம் இதை வருது எனக்கு அதை பழமை இல்ல சொல்றேன் சோ அப்படி ஒரு பெரிய விஷயம் இங்கே இல்ல இங்க என்ன தேவைன்னு சொன்னா விசை என்றது சம்பந்தமான மிக எளிமையான வசனம் புக்குலயே இருக்கு நான் இதுலயே நோட் பண்ணி காட்டுறேன் நீங்க உங்கள்ட்ட கையில புக் இருந்தா உங்க பென்சில் இருந்தா பென்சில் சாதாரணமா கோடு போடுங்க ஏன்னா நீங்க திரும்பி பாக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாயிருக்கும்ன்றதுக்காக சொல்றேன் தள்ளுகை அல்லது இழுவை நடைபெறுவதை விசை என எளிமையாக குறிப்பிடலாம் சரியா அடுத்த விஷயம் விசை என்றதை பற்றி தள்ளுகை அல்லது இழுவை நீங்க தள்ளுக்கிற தள்ளுறதும் இழுறதும் பெரிய விஷயமே இல்ல நான் வச்சிருந்தா ஓகே நான் அடுத்த முறை விசை என்றா என்னன்னு கேட்டா குறைஞ்சது வகுப்புல இருக்கிறாக்கள் முக்காவாசி பேராவது விசை என்றது தள்ளுகை அல்லது இழிவு என்று சொல்லக்கூடிய மாதிரி தெளிவா இருக்கணும் அப்படிக்காக தான் சொன்னான் பென்சிலால லைட்டா நோட் பண்ணி வைங்க அதை குறிச்சு வைங்க ஓகே அடுத்த விஷயம் விசையை அளக்க பயன்படும் சர்வதேச அலகு என்ன சர்வதேச அலகு என்ன விசை என்ன எல்லே ஞாபகம் இல்ல இதுல சர்வதேச அலகு வருகிற கிரியம் என்ன அப்படித்தானே ஓகே இப்ப சர்வதேச அழகுன்றதை நாங்கள் என்னென்ற சர்வதேச அழகுன்ற கொஞ்சம் விளங்கிட்டு வரும் திணிவு திணிவென்ற எடுப்போம் திணிவு திணிவை அழக்க பயன்படுத்தப்படுற அழகு என்ன உங்களை தெரிஞ்ச அழகுகள் கொஞ்சம் சொல்லுங்க திணிவை அழக்க பயன்படும் அழகு கிலோகிராம் மில்லிகிராம் இன்னொன்னு சொல்லுங்க தெரிஞ்ச அழகு இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதானே உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கூட படிக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் கூட தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருக்கதானே வேணும் நம்ம ஓட்டு விஷயம் என்னன்னு சொல்லுங்க சரி இருக்கட்டும் பாப்போம் டொன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா டொன் கேள்விப்பட்டிருக்கீங்களா டொன்னு டி என்று குறிப்போம் அதாவது 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம் நான் முதல்ல இருந்தேவா 1000 மில்லிகிராம் 1 கிராம் 1000 கிராம் 1 கிலோகிராம் 1000 கிலோகிராம் 1 டன்னு சொல்லுவோம் சோ இப்ப நான் 4 விஷயம் இப்ப சொல்லிருக்கேன் என்ன திணிவு அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற அழகு இவ்வளவு நாளும் எங்களுக்கு 3 தான் தெரியும் மில்லிகிராம் கிராம் கிலோகிராம் இப்ப இன்னொரு ஆள் இன்னொருக்கா யாராவது கேட்டா உங்களை திணிவை பயன்படுத்தப்படுற அழகுன்னு கேட்டா மில்லிகிராம் கிராம் கிலோகிராம் இந்த கிளாஸுக்கு வேற மட்டும் சொல்லியிருப்பீங்க ஆனா இப்ப இந்த கிளாஸுக்கு வந்து என்னென்று கேள்விப்படுறீங்க டொன்னுன்றதை பற்றி கேள்விப்படுறீங்க அப்ப இன்னொருக்கா கேட்கல யாராவது கேட்க இந்த டொன்னையும் சேர்த்து சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியும் கூட அறிவு இருக்கு சோ உங்களுக்கு பிள்ளைகள் தெளிவான பிள்ளைன்றதை இலகுவா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு சோ இப்ப இந்த 4 திணிவுல ஒரே ஒரு இலகு மட்டும் எஸ்ஐ இலகு அதுக்கு எஸ்ஐ இலகுன்ற என்ன அர்த்தம் என்றால் ஸ்டேட் நேஷனல் அதாவது சர்வதேச இலகுன்னு சொல்லுவோம் அது என்ன சர்வதேச இலகு உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட அழகு சர்வதேச அழகுன்னு சொல்லுவோம் அப்ப தெளிவுக்காக உலக எல்லா நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட அழகு எது எது கிலோகிராம் ஞாபகம் வச்சிருங்க கிலோகிராம் தான் 4 அழகு இருந்தாலும் கிலோகிராம் தான் தெளிவுக்காக அங்கீகரிக்கப்பட்ட இசை அழகு அதே மாதிரி நீளம் நீளத்தை நாங்கள் மில்லி மீட்டர்ல அளக்கலாம் சென்டிமீட்டர்ல அளக்கலாம் மீட்டர்ல அளக்கலாம் அப்படி நிறைய அளக்கலாம் கிலோமீட்டர்ல அளக்கலாம் ஆனாலும் அதுக்கான இசை அளக்கு மீட்டர் அதே மாதிரி இங்க பயன்படுத்தப்படுற விசை இந்த விசையா விசைக்கான சர்வதேச அளவுக்கு நியூட்டன் படிச்சிருப்போம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் 6ஆம் ஆண்டுல கேபிட்டல் என் போட்டிருப்போம் கேபிட்டல் என் 6ஆம் ஆண்டுங்க இந்த 2 கேப்ல 6ஆம் மொத்தமா 1-5-6 மட்டும் ஃபுல்லாவே மறந்துருப்பீங்க இதுல நீங்க 6ஆம் ஆண்டு கேட்கிறான்னு வந்துருவேன் சரி என்ன பாப்போம் ஞாபகப்படுத்துறதானே எல்லாமே ஞாபகப்படுத்தின்னு போறதான ஒண்ணுமே செய்யல சோ விசைய கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம் என்ன இலக்கிற அளவு ஓகே அது இருக்கட்டும் இப்ப நாங்க விசையை தாண்டி அது இந்த பயன்கள் கொஞ்சம் படிச்சினாங்க அதுக்கு 6ஆம் ஆண்டு நான் 6ஆம் ஆண்டு சொல்லித்தான் 7ஆம் ஆண்டு சொல்றேன் சோ அதனால பிரச்சனையே இல்லையா விசையின் பயன்கள் சொன்னாங்க முதலாவது திசையை மாற்றுதல் ஞாபகம் இருக்கோ தெரியல நான் உதாரணம் சொல்றேன்னு சொல்றேன் பாருங்க திசையை மாற்றுதல் அதாவது ஒரு கிரிக்கெட் பந்து போடுறாருடா பெட்டால் அடிச்சு அதை திசையை மாத்துற ஞாபகம் பருதா பழைய புத்தகங்கள் ஞாபகம் ரைட் அதே மாதிரி ஒரு ஃபுட்பால் அடிச்சாருண்டா ஒரு ஃபுட்பால் ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் அடிச்சு இன்னொரு ஆள் அந்த ஃபுட்பால் திசையை மாற்றுற சோ திசையை மாற்றுறது விசையின்ற முக்கியமான இயல்பு அதுக்கு அடுத்தமா வேகத்தை குறைக்கிறது வேகத்தை அதிகரிக்கிறது உருண்டு மெதுவா வார பந்த காலால இறுக்கி அடிச்சாருண்டா வேகத்தை அதிகரிக்கிறார் அதுக்கு விசை கொடுக்குறார் வேகமா வார பந்த காலால தடுத்து நிறுத்துறாருன்னு சொன்னா விசைய அதுன்ற விசையை இவர் பெறுற சோ அதனால வேகத்தை குறைக்க முடியுது சோ அப்படியான இயல்பு விசையின் இயல்பு இருக்க விசைக்கும் இந்த பாடத்துக்கும் என்ன தொடர்புண்டா
टाइटल सकती वड़ी पैनपा वेले पी मुद पातना वेले मुख्य सकती सकती मेले पाता वेल सकती वेल वेले सकती अलिये उन अक अलग अगर कड़क पो अब कड़क पोन अब विषय சக்தி அதுக்கு சக்தி பத்தாது சும்மா எனக்கு ஏலாம் கிடக்குன்னு சொல்லுவோம் என்னால ஏலாது உடம்பு ஏலாது அப்படின்னு சொல்லுவோம் இப்ப என்ன அங்க சக்தி இல்ல என்கிட்ட சக்தி போகாதுன்னு சொல்லுவோம் வேலை செய்கிற ஆற்றல் வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொன்னா அதை நாங்க சக்தின்னு சொல்லுவோம் இந்த சக்தி நீங்க படிக்க போற சக்தியை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கேன் அடுத்தது சக்தியை அளக்கப்படுகின்ற சர்வதேச அலகு ஜூல் இங்க அலகு சர்வதேச அலகுன்னு போட்டிருக்கானே अलगें सर्वदेश अलग न्यूटन पड़चिटी सर्वदेश अलग किलोग्राम पड़चिटी नीलते अलग पड़ सर्वदेश अलग मीटर पड़चिटी सकत अलग पड़ सर्वदेश अलग जूल जूल नील जून जूल अून जूल जू जूल अलग कैपिटल जे பாடம் கவனிச்சிட்டிருக்கீங்களா நான் சொல்லிட்டு போறேன் கேபிட்டல் ஜே அண்ட் எழுதி இருக்கு சோ ஜூல்ன்றது நான் இத தவிர இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நாம வச்சிருங்க சக்தி அலக பயன்படுத்துறோம் இன்னொரு அலகு இப்ப தெனிம அலகிறதுக்கு நிறைய அலகு இருக்கிற மாதிரி சக்திக்கு ஜூல்ன்றது சர்வதேச அலகு இத விட இன்னொரு அலகு கலோரின்னு சொல்றோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கலோரி அண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா கலோரி அண்ட் ஓம் சார் ஓகே வெரி குட் அது ஓம் சார் ओके केपटे रोम विषय नया पैनरा पड़ी अन्ना केटा कलोरी सो उलोरी केपटे रोम विषय से वात ओके कलोरी सीएल कुमोलोल कलोरी कुरीपांगी पाती इलेसा अभी जूस पड़े कुछ இந்தியா சேனல்கள் நாங்க பாக்கிறناங்களானே சக்தி டிவி சாரி சன் டிவி அப்படி அப்படி விஜய் டிவி சீ தமிழ் அப்படி நிறைய சேனல் பாக்கிறناங்களானே அப்படி பாக்கையில என்னாலும் கேள்விப்பட்டிருவீங்க அப்படி சேனல்கள் என்ன சோ அந்த சேனல்கள்ல என்னாலும் சரியல ஜிம் சும்மா சின்ன சின்ன அட்வர்டைஸ்மென்ட் ஜிம்முக்கோ அல்லடி அதாவது ஜிம்ன்றது உடற்பயிற்சி மையம் அப்படியோ அல்லடி சின்ன சின்ன ஃபுட்ஸ் சாப்பாடு ஐட்டங்கள் அதுகளையே இத்தனை கலோரி இத்தனை கலோரி இது சாப்பிட்டா இத்தனை கலோரி கூடும் இது சாப்பிட்டா இத்தனை கலோரி குறையும் सकती अलग इन अलग जूले ताँडी कलोरी मुख्य मूंव मुख्य विषय ओके पापले सकति पाटमें सर्वदेश अलग जूल वेल सकती सकती सर्वदेश अलग जूल पाट इन अलग जूल कलोरी ओके सकती वड़ी पाप ना ओके सकती वधान सकती वावे सकती 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 वेले सकती ओके सकती अब वाला ना उतना तंदर उल्ले ओके सकती सकती कोई पर्व नाम पड़े सकती अलत सकती मिन सकती इवे वाई मिन सकती मिनसार मिनसार कर मिन सकती अतली सकती वेचमा सतमा ओके वेली वर ओके सकती वेचमी हीटी रसायन सकती रसायन सकती मूंसा रसायन सकती केपी अलत सकती केपी सब पे केपी अलत सकती केपी सकती मूंसा மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சக்தி இவரல ஏழு இருக்கிறார் நான் கொஞ்சம் சொல்றேன் நான் வச்சு பாருங்க இல்லையண்டாலும் பிரச்சனை இல்ல அதாவது வந்து சூரிய சக்தி சூரியனும் ஒரு சக்தி தான் உண்மையா இல்லையா ஓம் சார் ஏன் சக்தி ஓம் சார் ஏ சக்தி சூரியன்ல இருந்து நாங்க கரண்ட் ஒரு எடுக்கலாம் இல்ல ஓம் சூரிய படல் ரைட் வெரி குட் சோலார் செல்ஸ்னு சொல்வோம் என்ன சூரியன்ல இருந்து சக்தியை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப சூரியனும் ஒரு சக்தி அத தாண்டி
இது ஏழாவது சூரியனை சேர்த்துட்டேன், நான் சூரியன் எட்டாவது ஆளா சேர்த்துட்டேன். ஒன்பதாவது ஆள காந்த சக்தி, காந்தம் ஏழு பேரோட இன்னொரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ராவா தந்திருக்கேன். உங்களுக்கு இந்த பாடம் இந்தியா கிளாஸும் இன்னொரு கிளாஸும் உங்களுக்கு சயின்ஸ் ஓடட்டும் போகட்டும், அதுக்கு பிறகு நீங்க என்ன எவ்வளவு பாத்துருக்கீங்கன்றத நான் அவ்வளோத்தையும் ஒரு நோட்ஸா எழுதி உங்களோட குரூப்ல போடுறேன். எழுதி என்ன அது பிடிஎஃப் ஆக்கி ஃபைல் ஆக்கி குரூப்ல போடுறேன். இப்ப நான் கொஞ்சம் வேலை இந்த பாடம் முடிய ஒரு வேலை தருவேன், அந்த வேலையை இந்த நான் பிடிஎஃப் ஃபைலா குரூப்ல போடுறதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான் கூட பொறுப்பு. அது ரெண்டு கிளாஸ் போகட்டுமே. ஓகே, அப்ப இந்த ஏழாவதா எட்டாவதா சூரிய சக்தியையும் ஒன்பதாவது காந்த சக்தியையும் சொல்லியிருக்கேன். ஓகே, இதுல நான் இப்ப இயக்க சக்தியை பற்றி பார்க்க போறேன். இயக்க சக்தி, இயக்க சக்தி என்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இயக்க சக்தி என்றது இயங்கி கொண்டிருக்கும் ஒரு பொருள்ல இருக்கிற சக்தியை இயக்க சக்தி என்று சொல்லுவோம். அதாவது இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பொருள்ல காணப்படுற சக்தியை இயக்க சக்தி என்று சொல்லுவோம். இயங்கி கொண்டிருந்த பொருள்ல பயன்படுத்தப்படுற சக்தியை இயக்க சக்தி என்று சொல்லுவோம். பாருங்க, அதுக்கு உதாரணம் முதலாவது போட்டிருக்கான் காற்று. காற்று எங்கேயாவது நின்று பார்த்துருக்கீங்களா? காற்று இயங்கி கொண்டே இருக்கு. ஓகே, காற்று வந்து இயங்கி கொண்டே இருக்கும். இந்த காற்று ஒரு சக்தி, அதாவது காற்றுல இருக்கிற சக்தி பேர் இயக்க சக்தி. இந்த காற்று இயக்க சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம். தெரியுமா தெரியாதா? தெரியாது இருக்கீங்களா? காற்றை பயன்படுத்தி, காற்று சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கலாம் என்று தெரியாம இருக்கிறீங்களா? அதாவது எப்படி உருவாக்கலாம் காற்றை பயன்படுத்தி மின்சாரம்? யாராவது சொல்லுங்க. காற்றாடி. காற்றாலை, ரைட். அது காற்றாடி என்றது உங்களோட சொல்ல இப்ப நீங்க கொஞ்சம் வேளாமண்டு படந்துட்டீங்கல்ல, அது காற்றாடி இல்ல காற்றாலை இருக்கும். பெரிய மின்விசிறி மாதிரி இருக்கும், சுத்தி கொண்டே இருக்கும். அது சுற்றுறதால, காற்றுல இருக்க வேகத்தை பயன்படுத்தி அது சுற்றுறதால கீழே மின் மோட்டரை வச்சுக்கொண்டு மின்ன உருவாக்க முடியும். அப்ப இப்ப உங்களுக்கு காற்றை பயன்படுத்தி காற்றாலை மூலம் மின்ன உருவாக்குறது எப்படி என்று பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். இயங்கு ஊர்திகள். இயங்கு ஊர்திகள் என்றா என்னென்றா இயங்கக்கூடிய, அதாவது பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்கள் எல்லாமே. நீங்க பயன்படுத்துற சைக்கிள்ல இருந்து, மோட்டார் சைக்கிள்ல இருந்து, நீங்க ரோட்ல பாக்குற ஆட்டோன்னு சொல்லுவீங்கல்ல அந்த முச்சக்கர வண்டி, அடுத்தது கார், எல்லாமே ட்ரெயின், எல்லாத்துலயுமே மேல போற வானூர்திகள் உட்பட எல்லாத்தையுமே இயங்கி கொண்டிருக்க அவர்கள் இருக்கிற சக்தி இயக்க சக்தி. அடுத்த விஷயம், பாய்ந்தோடும் நீர்ப்பிரவாகம். இது நீர்ப்பிரவாகம்ன்றது நல்ல ஒரு தமிழ் பயன்படுத்தி இருக்கான். பாய்ந்தோடுற நீரே அப்படித்தான், அதாவது அவர் நிக்க போறது இல்ல, காற்று எப்படி ஓடிக்கொண்டே இருக்க போறாரோ அதே மாதிரி பாய்ந்தோடுற நீர். அதாவது உதாரணத்துக்கு டெப்ப திறந்து விட்டா, உங்களோட வீட்டுல பைப்புன்னு சொல்லுவோம், அந்த டெப்ப திறந்து விட்டா தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த தண்ணியில என்ன இருக்கும்? அவர் நிக்க போறதுல இயங்கி கொண்டிருக்க போறாரு. சோ அதனால இயக்க சக்தி இருக்கும். ஆற்றுல தண்ணி என்ன செய்யும்? நிக்கும், அங்கேயாவது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆறு தண்ணி ஓடிக்கொண்டு போய் கடல சென்றடையும். அப்ப ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறபடியே அந்த ஓர்ல நீரையும் அந்த ஓர்ல நீர்லையும் இயக்க சக்தி இருக்கு. சோ அப்ப இப்போதைக்கு இயக்க சக்திக்கு முக்கியமான உதாரணமா காற்று, இயங்கு ஊர்திகள், பாய்ந்தோடும் நீர்ப்பிரவாகம் என்று சொல்லியிருக்கோம். நீர்ப்பிரவாகம், பாய்ந்தோடும் நீர் என்றாலே சரி, உங்களுக்கு பிரவாகம்ன்றது வாய்க்கில் வரையில தெளிவில்லாம இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனையே இல்லை என்றுவிட்ட உதாரணமா சொல்லலாம். அது பெரிய விஷயமாவே இருக்காது. இதை தாண்டி நான் இன்னொரு ரெண்டு விஷயம் சொல்றேன். இயங்கும் பந்து. இப்போ ஒரு பந்து வந்து நீங்க உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, அதில் விளையாடிருப்பீங்க. கிரிக்கெட்னாலும் சரி, ஃபுட்பால்னாலும் சரி, அல்ல சமதி பார்த்துருக்கலாம், அதில் விளையாடிக்கலாம் உங்களுக்கு. அப்ப அதுல அந்த பந்து இயங்குது, இயங்குதானே, இயங்கினா அந்த பொருள் என்ன இருக்கும்? இயக்க சக்தி இருக்கும். அப்ப ஒரு பொருளை இயங்குகின்றன்னு சொன்னா அந்த பொருளை இயக்க சக்தி இருக்கும். பச்சில்லு இயங்குறது, அதை சொல்றேன் உங்களுக்கு புது விஷயமா இருக்கலாம், தெரிஞ்சு வச்சிருங்க, நல்ல விஷயம். ஒரு மணிக்கூடு, அதாவது உங்களோட வாட்ச் வந்து எலக்ட்ரிக்கல் வாட்ச் இல்லாம, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாட்ச் இல்லாம, அதாவது நம்பர் வந்து விழாம, அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுடா அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுன்னு விழாம, அந்த முள்ளு பெரிய முள்ளு சின்ன முள்ளு நாம் இருக்குது அப்படி மணிக்கூடு பாத்துருக்கீங்களா? நீ கையிலாட்டுறது அந்த மணிக்கூட பாத்துருப்பீங்கன்னு தானே, அந்த பெரிய முள்ளு சின்ன முள்ளு எல்லாம் இருக்கும். ஓகே, அந்த மணிக்கூடுக்குள்ள என்ன இருக்குமாண்டா? பெர்சில்லுன்னு இருக்கும். பெர்சில்லுண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், ஒரு சில்லு மாதிரி இருக்கும், அதுல எல்லா நுனிப்பக்கமும் பெர்பெல்லாம் இருக்கும், அதனால அதுக்கு பெர்சில்லுண்டு. அந்த பெர்சில்லுண்ட இயக்கத்தாலதான் அந்த வய, அதாவது பெரிய முள்ளு சின்ன முள்ளு இருக்கிற மணிக்கூட இயங்குது. எலக்ட்ரானிக்ஸ் நம்பர் வர மணிக்கூட அது வேறு, அதுக்கான சிஸ்டம் வேற, அதிகங்கிறதுக்கான சிஸ்டம் வேற, இப்ப பெரிய முள்ளு சின்ன முள்ளு இருக்கிறதுக்கான சிஸ்டம் வேற, ரைட். இப்போதைக்கு நான் அந்த ரெண்டு தந்த மூன்று உதாரணத்தோட ரெண்டு உதாரணம் கூடவா தந்துருக்கேன். ஓகே, அடுத்த விஷயம் இன்னொன்று இதுல உங்களுக்கு போட்டிருக்கான்
இதுல இயக்க சக்தின்றதா ஒரு வசனத்துல போட்டிருக்கான் பாருங்க. இயங்கும் பொருள் கொண்டுள்ள சக்தி இயக்க சக்தி என்று போட்டிருக்கான். அதை நாங்க சொல்லிட்டோம், நீங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவா தான் இருக்கு. ஓகே, இவர் வந்து மேலதிக விளக்கம் என்று போட்டிருக்கான் பாருங்க. இதுல என்ன அப்படின்னு சொல்லியிருக்கான்னு பாப்போம். மேலதிக அறிவு கண்டு எங்களுக்கு எல்லாமே கூடத்தான். சோ அப்ப எங்களுக்கு அறிவு கூடத்தானே, சோ அப்ப அதனால இதுல இருக்கு எல்லாம் எங்களை தெரிஞ்சிருக்கணும். நாங்க மின்சாரத்தை பயன்படுத்துறதுக்கு முதலாவது ஒரு வழி இதுல இருந்து படிச்சுட்டோம், காற்று அலை. காற்று அலை மூலம் மின்சாரத்தை உருவாக்கலாம். வேற என்ன வழியில மின்சாரத்தை உருவாக்கலாம்? ஆறா தெரிஞ்சாக்க சொல்லுங்க. நீர் மூலம் மின்சாரத்தை வேற எப்படி உருவாக்கலாம்? அஞ்சாம் மாநில எல்லாம் படிச்சிருப்பீங்களே. நீர், நீர் வீழ்ச்சி மூலம், என்ன நீர் வீழ்ச்சி மூலம் மின் மோட்டரை வச்சு மின்சாரம் உருவாக்கலாம். வேற அம்மா, அம்மா பசிக்குது சாப்பாடு கொண்டு வாங்க வேண்டாம், என்ன வேணும்னு கேட்டா டக் டக் சூரிய படல் சொன்னீங்க, என்ன அதான் சொன்னான் முதலே சொல்லி போட்டு யாரோ ஒரு அழுப்ப சொல்லாம விட்டீங்க பாத்தீங்களோ, மறந்து போகுது என்ன. சோ அப்ப போதைக்கு காற்றாலைகள், நீர், நீர்வீழ்ச்சி, சூரிய படல், அதை தாண்டி ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு, அது போக போக தெரியும் இப்போதைக்கு வந்து. அதோட இன்னொரு விஷயம் இல்ல உங்களுக்கு மேலதிக அறிவுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. கடல் அலைகள் கொண்டுள்ள இயக்க சக்தியில் இருந்து மின் உற்பத்தி செய்தல். கடல் அலைகள், கடல் அலைகள்ன்றது கடல் அலையில், கடல் இருக்கு அலை, அதுவும் வந்து எப்பயுமே இயங்கி கொண்டிருக்க போகுது. இயங்கி கொண்டதோடய அதுலேயும் ஒரு இயக்க சக்தி இருக்கு, அந்த இயக்க சக்தியை வச்சுக்கொண்டும் மின்ன உற்பத்தி செய்யலாமா? அதை தெரிய தெரிஞ்சு வச்சிருந்தோம். ஓகே, காற்றில் அடங்கியுள்ள இயக்க சக்தியில் இருந்து தானியங்களை அரைத்தல், நீரை பம்புதல், மின் உற்பத்தி போன்றன மேற்கொள்ளப்படுகின்றன. நீரில் அடங்கியுள்ள இயக்க சக்தியை பயன்படுத்தி நீர் மின் உற்பத்தி நிலையங்களில் மின் சக்தி உற்பத்தி செய்யப்படுகின்றது. அப்ப இதுல ரெண்டே ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கான். என்னது, பென்சில் இருந்தா கீழே கோடு போடுங்க, பிரச்சனையே இல்லை. கடல் அலைகள் கொண்டுள்ள இயக்க சக்தியில் இருந்து மின் உற்பத்தி செய்யுங்க, அது சின்ன விஷயம். சோ அத பாட புத்தகத்துல 128 பேஜ், சாரி நான் பேஜ் நம்பர் காணிக்கல, 128 நினைக்கிறேன். அதுல அந்த மேலதிகாரி அதுக்கு இளசினா உங்களோட பென்சிலால கூட போடுங்க, போட்டீங்கன்னு சொன்னா அடுத்த முறை கிளாஸுக்கு இங்க வரைக்கும் இந்த புத்தகத்தை போன கிளாஸ் சார் என்ன சொன்ன ரெண்டாவது ஒருக்கா பாத்துட்டு வந்தீங்கன்னா நான் அடுத்தது சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அது என்ன ஈஸியா இருக்கும். ஓகே, நான் குறிச்சிருக்கிறேன், அப்ப சார் சொன்னதை நான் வழியாக கவனிச்சிருக்கேன், அப்ப எனக்கு விளங்கிட்டு. சோ அடுத்ததுல சிஏக்கு இன்னும் கொஞ்சம் வடிவாப்படுங்க. முதல் தொடக்கத்துல சிஏக்கியே சோ சொன்னதை குறிக்காம விட்டனே, சோ அப்ப அதை குறிக்கணும்டா அந்த கிளாஸும் விட்டுருவீங்க. இந்த கிளாஸ்லயும் தெளிவா படுத்தினீங்கனாலே அது பிரச்சனையே இல்லை, எல்லாமே முடிச்சிருக்கும். அப்ப கடல் அலைகள் கொண்டுள்ள இயக்க சக்தியில் இருந்து மின்னை உற்பத்தி செய்யலாம். அடுத்த விஷயம் அதற்கு கோடு போட்டிருப்பீங்க. அடுத்தது, காற்றில் அடங்கியுள்ள இயக்க சக்தியில் இருந்து தானியங்களை அரைத்தல், நீரை பம்புதல், மின் உற்பத்தி போன்றவற்றை மேற்கொள்ளலாம். ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு கீழே கோடு போட்டிருப்பீங்க, அவ்வளவுதான் விஷயம். இப்போதைக்கு நாங்க படிச்ச வளத்தை திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம். படுத்திட்டு இன்னொரு விஷயம், சக்தி நிலை மாற்றத்தை பற்றி பார்த்துட்டு வருவோம். படிச்ச எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவோம். நாங்க டக்கு டக்குன்னு எல்லாம் மறக்கிறோம் இல்ல, மின்ன உற்பத்தி செய்யற சூரிய படல் இப்பதான் சொன்னாங்க, அது நேரம் படிச்ச எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்திட்டு வருவோமே. சக்தியின் வடிவங்களும் பயன்பாடுகளும் இதுல விலை, அதுக்கு கொஞ்சம் உதாரணம் பாத்துறாங்க. உதாரணம் நானே சொல்றேன், இப்ப வாகனம் ஒன்று பயணித்தல், வாகனம் ஒன்று பயணிக்கிறேன்டா, அது ஒரு டிரைவர் வேறண்டா விலங்கால அந்த வேலை நடக்குது, அந்த டிரைவர் இல்லாம தானா இயங்குதுன்னு சொன்னா இயங்குறதால நடக்குது. பழு தூக்குதல், பழு தூக்குதல் வந்து ஒரு விலங்கு, அதாவது விலங்குன்றது மனிதன், மனிதனால இருக்கிறது விலங்கால நடக்குது. மின்விசிறியை சுழலை செய்தல், இது வந்து இயந்திரத்தால நடக்கிற ஒரு வேலை. ஓடுதல், இவரும் வந்து மனிதனால அல்லது விலங்கால செய்யப்படுற வேலை. இதை தாண்டி ரெண்டு மூணு விஷயம் நான் உதாரணத்துக்கு சொன்னா, நீங்க அஞ்சு எனக்கு எழுதி காட்ட போறீங்கள், எழுதி நான் வைக்க போறீங்கள், பாப்போம் அதை நான் கடைசியில சின்னவர்க்கா தரேன். அடுத்த விஷயம், சக்தி என்ன, விசையை பற்றி படிச்சுனாங்க. விசையண்டாம் தள்ளுகை அல்லது இழுவை, ஒரு பொருளை தள்ளுறது அல்லது இழுக்கிறத நாங்கள் விசையன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அவ்வளவு எல்லாம் தெளிவு தேவை இல்லை, தள்ளுகை அல்லது இழுவை. நீங்க தச்சமேல் முதல் தொடக்கத்து படிப்பி கேட்க, நான் இது முதல் படிப்பி கேட்க நீங்க குறிக்கலையேன்னு சொன்னா இப்ப இருக்கா பென்சில் குறிங்க, 124 பக்கத்துல இருக்க. தள்ளுக்கை அல்லது இழுவை நடைபெறுவதை விசை என எளிமையாக குறிப்பிடலாம். சின்ன விஷயம் தான், அப்ப பெரிய விஷயமாவே இருக்காது உங்களுக்கு, எல்லாமே சின்ன சின்ன விஷயம். அடுத்தது, அதுக்கு பக்கத்திலேயே அந்த விசைக்கு பக்கத்திலேயே இந்த விசை என குறிப்பிடலாம். இதுக்கு பக்கத்திலேயே நான் விசை என்ன சர்வதேச அளவு சொன்னா நியூட்டன் என்று, அதாவது கேபிட்டல் என் பிரேக்கெட் ரெண்டு போட்டு அதுக்கு கேபிட்டல் என் குறிச்சு வைங்க, ஒரு பிரேக்கெட் இந்த இதுக்கு பக்கத்துல விசை எனக்கு பக்கத்துல ஒரு பிரேக்கெட்டை போட்டுட்டு கேபிட்டல் என் கேபிட்டல் என் குறிச்சிங்கன்னா அதோட அழகு. சோ அதோட ஈஸியா நான் பிடிச்சிக்கூடிய இருக்கும். எல்லாமே பென்சிலால பாவீங்க, உங்களோட புக் தானே, சோ பென்சிலால பாவீங்க. அடுத்தது, வேலை செய்யும் ஆற்றல் சக்தி எனப்படும். ஓகே, அந்த விஷயம் நான் வச்சிருக்கோம், வேலை செய்யும் ஆற்றல் சக்தி எனப்படும்.
சக்தி அளக்கப்படுற சர்வதேச அலகு ஜூல், சர்வதேச அலகு ஜூல். ஜூல்ன்றது நீங்க ஞாபகம் வச்சிருங்க, தச்சமே உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல போடுங்க. இப்படி ஜூ என்ன இல்லைன்னா தமிழ்லையும் போட்டுருவான், அப்படி இல்லைன்னா எஸ்ஐ அலகு கேபிட்டல் ஜேன்னு போடுவான். நீங்க தச்சமே ஜூல் ஞாபகம் வச்சு அதுக்கு என்ன அலகு என்ன மறந்துட கூடாது. அப்ப ரெண்டையுமே ஞாபகம் வச்சிருங்க. அதை தாண்டி இன்னொரு அலகும் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா என்னது, கலோரி, சிஏஎல். அதையும் பக்கத்துல எழுதிவீங்களா, இதுக்கு பக்கத்துலயே இதுக்கு இந்த இந்த முடிஞ்ச உடனே ஆகும் முடிஞ்சிட்டு ஒரு பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு கலோரி காணா லோவன்னா ரீனா கலோரி என்று எழுதி ஒரு டேஷ் டேஷ் போட்டு சிஏஎல் சிமோல் சி சிமோலே சிமோலெல் கலோரி நான் வச்சிருங்க. உங்களோட புக்கை இன்னொருத்த வாங்கி பார்த்தாண்டா படிச்சா கலர் வாங்கி பார்த்தேன் தெரியுமோ, பிள்ளை படிச்சிருக்குது கொஞ்சம் அறிவு இருக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கு கேளாமனு வந்துட்டு ஸோ கூட தெரிஞ்சிருக்குது என்ன தெளிவு இல்லை தெளிவா இருக்கும். ஸோ அதுதான் அந்த விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் சக்தியின் வடிவங்கள் கொஞ்சம் பார்த்துனாங்க. சக்தியின் வடிவங்கள், இயக்க சக்தி, அழுத்த சக்தி, மின் சக்தி, ஒளி சக்தி, வெப்ப சக்தி, ரசாயன சக்தி, ஒளி சக்தி. அதை தாண்டி ரெண்டு விஷயம் பார்த்துனாங்க. எழுதேலியன்னு சொன்னா அதையும் இப்ப இது ஏழாவதுன்னா எட்டாவது, எட்டாவது குரோம் உரோம இலக்கம் எழுத தெரியுமே, எட்டாவது எப்படி எழுதுறது, உரோமன் உரோம இலக்கம் எட்டாவது எப்படி எழுதுறது, உரோமன் இலக்கம் எட்டாவது எழுத தெரியுமா, வெரி குட். அப்படி இல்லையன்னு சொன்னா உங்களுக்கு இடம் பார்த்தா இடம் பார்த்தா இடம் பார்த்தா இதுல போட்டுட்டு பென்சிலால தானே இப்ப பயப்படாததே இல்லை, பென்சிலால லைட்டா எழுதுவீங்க. எட்டாவதுன்னு போட்டுட்டு இது ரோமன் இலக்கம் இருக்கபடியே நாங்க ரோமன் இலக்கம் எழுதுவோம். மெட்டன் எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல சூரிய சக்தி, எட்டாண்டு போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல சூரிய சக்தி. அதுக்கு பிறகு ஒன்பது, ஒன்பது எப்படி எழுதுறது, காந்த சக்தி. காந்த சக்தி, ஓகே நான் எழுதி வச்சிருந்தா நல்ல விஷயம். அதாவது எட்டாவது விஷயமா சூரிய சக்தியும் ஒன்பதாவது விஷயமா காந்த சக்தியும் சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸ் நான் கேட்பேன், பாப்பா மேற யார் ஞாபகம் வச்சுக்கிறீங்களேன்ட்டு, தெரிஞ்சு எழுதாம சும்மா இருந்து பார்த்துட்டு இருந்தா அந்த கிளாஸ் தெரியும், சொல்ல மாட்டீங்களா பாவம். எழுதியிருந்தா அடுத்த கிளாஸ் சிம்பிளா சொல்லியிருந்தது. ஓகே, இயக்க சக்தி, இந்த இயக்க சக்தியில மெயினா வந்து பார்த்தனாங்கள், இயங்கி கொண்டிருக்கின்ற எல்லா பொருளையுமே இயக்க சக்தி என்று இருக்கும். அதுக்கு உதாரணம் பார்த்தது முதலாவது காற்று, காற்று வந்து இயங்கி கொண்டே இருக்குது. ஸோ காற்று வந்து ஒரு இயக்க சக்தி, அதை வச்சுதான் நாங்க காற்றாலை, அதுக்கு தான் சீமராஜா எல்லாம் சொன்னா நான் மந்திரோணும் காற்றுன்றோன்னா காற்றாலைன்றோட சீமராஜா எல்லாம் மா மந்திரோணும் காற்றாலை ஒரு மீன் கரண்ட உருவாகக்கூடியது. இயங்கு மூர்த்திகள், இயங்கி கொண்டிருக்கிற எல்லா பொருளையுமே, இந்த பாய்ந்தோடக்கூடிய நீர் நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்ப உங்களுக்கு அந்த இந்த விஷயம் கூட நாம் வச்சிருக்கலாம், நாகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அஞ்சாம் அந்த கூட சிப்பி எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஒரு நாய் கடிச்சா முதல்ல என்ன செய்யணும், அந்த இடத்த கட்டணும். சரி, துணி அறிய கட்டணமா இருக்கட்டும், தூய நீர்னால் கழுவணும். ஓகே, தூய நீர்னால் கழுவணும்ன்றத இன்னும் கொஞ்சம் படிவா படிச்சிருப்பீங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க நான் சொல்றேன் பாருங்க. ஓடும் ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட், அதான் விஷயம். ஓடும் தூய நீரினால் கழுவ வேண்டும். ஓடும் தூய நீர்ன்னு சொன்னா அந்த நீர் வந்து ஓடிக்கொண்டிருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாய்ந்தோடும் தூய நீர், பாயந்தோடும் நீர் பிரவாகம். ஏன் இப்ப நான் நீரால கழுவுறது ஓகே, தூய நீரால கழுவுறது ஓகே, அது என்ன பாய்ந்தோடும் ஓடும் தூய நீர்ன்னு சொன்னா ஓடுற தண்ணியில ஒரு தண்ணி நிலையா இல்லாம, இப்ப நான் தொட்டிக்கு பிடிச்சு வைக்காம ஒரு கப்புல ஜொக்கில எடுத்து வச்சு தண்ணி இல்லாம அந்த தண்ணி வந்து ஓடிக்கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தண்ணியில வந்து ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், தண்ணியில வந்து ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். அவர் வந்து எங்களோட காயத்துக்கு வந்து ஒரு மருந்தா இருப்பார், அதனால ஓடும் நீர்ல கழுவணும்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லா விஷயத்துக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயம் காயம் பட்டா கூட நாங்க கழுவேக்கல ஓடும் நீர்ல கழுவினோம்னு சொன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு தான் இந்த ஸ்கிரீன்ல கீறது வேணாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சொன்னதுக்கு செஞ்சதுக்கு, ஓகே தேங்க்யூ. ஓகே, பாய்ந்தோடும் நீர் பிரவாகம். ஸோ அப்போ ஓடுற நீரை நாங்க எங்க ஓடுற நீர் ரெண்டு போட்டு கடல்ல போய் எடுச்சு ஆத்துல போய் எடுக்க ஆறு வழியை போய் எடுக்கலாம் தானே. ஓகே, அதுக்காக நாங்க ஓடுற நீர் எப்படி பெறலாம், உங்களை வீட்டு டப் இருந்தா டப்பில் பெறலாம்டா, அதாவது டப்ப பைப்பை திறந்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ அதில் நீங்க காலை பிடிச்சி கல்ல நான் அடிச்சுட்டு சொல்ல அதில் கழிச்சு கழுவிவாங்க. ஸோ அப்ப நீங்க அஞ்சாம் ஆண்டு படிச்ச விஷயம் இதுல ஞாபகப்படுத்தி இருக்கேன், அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இலக்குவா இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம், இயங்கும் பொருள் என்று இயக்க சக்தி நிலைக்கப்படும், அதாவது இயங்கும் பொருள் கொண்டுள்ள சக்தியே இயக்க சக்தி என்று சொல்லியாச்சு. ஸோ அப்ப அதனால பெரிய விஷயமே இல்லை, இயக்க சக்தி என்னதை பார்த்தாச்சு. இதுவரையும் படிச்ச சக்தி வடிவங்கள் இதுல ஏழு தந்திருக்கேன், நான் ரெண்டு தந்திருக்கிறேன், மொத்தமா ஒன்பது இருக்குது. அதுல முதலாவது ஒரே ஒரு ஆளை பற்றி படிச்சிருக்கோம், இயக்க சக்தி. இயக்க சக்தி என்றா இயங்கும் பொருள் கொண்டுள்ள சக்தியே இயக்க சக்தி என்று சொல்லுவோம்.
அடுத்தது இது ஒரு மேலதிகாரிவன்னு சொன்னா நீங்க கோடு போடல அப்போது கோடு போடலாம் இப்ப கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டிருந்தா நான் கோடு போட்டிருக்கேன் சோ அப்ப நான் சேர் படிச்சதை கவனிச்சுக்கண்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் பிரச்சனை இல்லை கடல் அலைகள் கொண்டுள்ள இயக்க சக்தியில் இருந்து மின்சக்தியை உருவாக்குதல் மின்சக்தியை உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் கொஞ்சம் படிச்சினாங்க காற்றின் மூலம் உருவாக்கலாம் சூரிய படல் மூலம் உருவாக்கலாம் நீர்வீழ்ச்சியை பயன்படுத்தி உருவாக்கலாம் அதோட இன்னொன்று எனக்கு நாலாவது அது ஒன்று ஒரு ஆள தெரியும் கடலையை பயன்படுத்தி மின்சக்தியை உருவாக்கலாம் தெரிஞ்சு வச்சிருங்க அடுத்தது காற்றில் அடங்கியுள்ள இயக்க சக்தியில் இருந்து காற்று இயங்கி கொண்டிருக்கு தானே அப்பதனால இயக்க சக்தி இருக்கும் இயக்க சக்தியில் இருந்து தானியங்களை அரைத்தல் நீரை பம்புதல் மின்னை உற்பத்தி செய்தல் போன்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளலாம் அது ரெண்டாவதா நான் குறிக்க சொன்ன விஷயம் இருக்கட்டும் ஓகே அடுத்தது சக்தி நிலை மாற்றம் இவரை பற்றி படிப்போம் ஏற்கனவே கொஞ்சம் சக்தியை பற்றி படிக்க வேண்டி இருக்குது ஆனா புக்லயே அருங்களை போட்டிருக்கான் அதே உடம்புல போ சக்தி நிலை மாற்றம் சோ சக்தி நிலை மாற்றம் பண்றது அப்படின்னு சொன்னா சக்தி வந்து இப்ப நாங்க படிச்சு நீங்க ஒன்பது சக்தி படிச்சிருக்கீங்க நான் ஒன்பது அண்டே கதைக்கிறேனே நீங்க எல்லாரும் நான் நீங்க எல்லாருமே இப்ப நான் படிப்பிக்கிறத பாத்துட்டு இருக்கீங்க நான் சொன்னது எல்லாம் குறிச்சிருப்பீங்க ரெண்டு ஒரு நம்பிக்கையில சொல்றேன் இவன் போனா கிடக்கட்டவன் சொல்ற எல்லாம் கேட்கறதோன்றிருந்தா நீங்க வந்த டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடும் அதான் விஷயம் மற்றபடி பெரிய விஷயமே இல்லை என்ன என்ன நீங்க திட்டி என்ன கொண்டு வாங்க போறது இல்லை வந்த டைம் சரியா பிரியோசனமா படிச்சிக்கணும்னா என்ன செய்யும் படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க சோ அது நல்ல விஷயமா இருக்கும் அதுக்குதான் முதல்ல வாழ்த்துக்கள் சொன்னான் ஓகே சக்தி நிலை மாற்றம் என்றா இப்ப நீங்க படிச்ச ஒன்பது சக்திக்குள்ளேயே இந்த சக்தி ஒரு சக்தி இன்னொரு சக்தியா மாற போறார் நிலை மாற போறார் இப்போ உதாரணத்துக்கு மின் சக்தி வந்து ஒளிச்சக்தியா மாற போறார் ஒளிச்சக்தி வந்து வெளிச்ச சக்தியா மாற்ற போறார் அப்படி விருப்பமான சக்தியா அதாவது ஏதாவது தேவைக்காக ஒரு சக்தி இன்னொரு சக்தியா மாற போறார் அதைத்தான் சக்தி நிலை மாற்றம் என்று சொல்லுவோம் பாருங்க சக்தி நிலை மாற்றம் என்றா ஒரு சக்தி வடிவத்தை பயன்படுத்தி வேலை செய்யப்படும் ஆற்றப்படும் போது அது வேறொரு சக்தி வடிவமாக மாற்றப்படுற சந்தர்ப்பத்தை சக்தி நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் சக்தி இன்னொரு தேவைக்காக நிலை மாற்றம் அதே சக்தி நிலை மாற்றுதுன்றா இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் வச்சிருங்க சும்மா சும்மா மைண்ட்ல போட்டு வச்சிருங்க சக்தி என்ற ஒன்றை ஆக்கவும் முடியாது அழிக்க முடியாது நீங்கள் இந்த சரஸ்வதி புத்தக காலம் தானே இப்ப ஸ்கூல் வழி எல்லாம் இப்ப ஸ்கூல் வழியே இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க இந்த பேச்சு போட்டி மற்ற என்னது பட்டிமன்றம் எல்லாம் கேட்டிருப்பீங்க என்ன கேட்டு கேட்டு காதெல்லாம் விளைச்சிருக்கும் அப்ப அதுல எல்லாம் சொல்லியிருப்பாங்க சக்தி என்ற சக்தியை சக்தியை பற்றி தான் அந்த காய்ச்சிருப்பாங்க சக்தியை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படி எல்லாம் சும்மா சும்மா காய்ச்சிருப்பாங்க உண்மையாவே அதான் அந்த சக்தி வேற இந்த சக்தி வேறையா சோ இந்த சக்தி என்றதும் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது சோ அப்ப என்ன செய்வாருண்டா அவர் உருவாக்க முடியாது அழிக்கவும் முடியாதுன்றா ஒரு ஒரு சக்தி இருந்து இன்னொரு சக்தியா மாறப்படுற இப்ப உதாரணத்துக்கு பாருங்க காற்றில் அடங்கி உள்ள இயக்க சக்தியை பயன்படுத்தி காற்றில் அடங்கி உள்ள இயக்க சக்தியை பயன்படுத்தி மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது அப்ப என்ன நடக்குது காற்று வந்து இயங்குது அதனால இயக்க சக்தி இருக்குது அந்த இயக்க சக்தியை நான் காற்றாலைகள் மூலம் பயன்படுத்தி மின்ன உற்பத்தி செய்து கொள்றேன் அப்ப இயக்க சக்தி வந்து மின் சக்தியா மாறுது அதைத்தான் நாங்கள் சக்தி வடிவம் என்று சொல்லுவோம் சக்தி மாற்றுறது சக்தி நிலை மாற்றம் சக்தியின் ஒரு வடிவம் வேறொரு வடிவமாக மாற்றப்படுற செயல்முறைய சக்தி நிலை மாற்றம் என்று சொல்றோம் அப்ப நீங்க முதல்ல பென்சில் சொன்ன மாதிரி இப்ப ஒரு விஷயம் பென்சிலால குறிக்க சொல்றேன் பாருங்க இதுல நான் இப்ப மார்க் பண்ணிருக்கேன் அந்த விஷயத்தை அவருக்கு பென்சிலால குறிங்க சக்தி ஒரு வடிவம் வேறொரு சக்தி வடிவமாக மாற்றப்படுதல் சக்தி நிலை மாற்றம் என அழைக்கப்படும் சோ அடுத்த முறை கேட்க இது குறிச்சிருக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் நீங்க பென்சில்லாம் குறிச்சு வச்சிருந்தா இப்ப ஈஸியமே இல்லை அதுக்கு உதாரணமும் போட்டிருக்காங்க இயக்க சக்தி மின் சக்தியா மாறுற ரைட் நாங்க இப்ப சக்தி நிலை மாற்றம் உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையான்னு ஒரு ரெண்டு விஷயத்துல கேள்வி கேட்டு உங்களுக்கு தெரிய வந்துருவேன் பாப்பா முதலாவது சொல்றான் மின் குமிழில் இருந்து ஒளியை பெறுதல் இப்ப சொல்லுங்க பாபம் என்ன சக்தி என்ன சக்தியா மாறி இருக்கு மின் குமிழில இருந்து ஒளியை பெறுதல் வேற யாரும் கொஞ்சம் வந்துட்டீங்க அதாவது வந்து ஒரு சக்தி இன்னொரு சக்தியா மாறப்போகுது மின் குமிழில் இருந்து ஒளியை பெறுதல் மின் குமிழ் எப்படி ஒளி பெறுது லைட் வருது நான் சுவிட்ச போட்டேன் அதாவது கரண்டை கொடுத்தோன்ன வெளிச்சம் வருது அப்படித்தானே கரண்டை கொடுத்தோன்ன மின் குமிழ்ன்றது லைட் சோ அதுக்கு நான் லைட்டை போட்டேன் அதாவது கரண்டை கொடுத்தோன்ன மின்சாரத்தை கொடுத்தோன்ன வெளிச்சம் வருது அப்படித்தானே ஓகே அப்ப நாங்க மின் சக்தியை தான் கொடுக்கறோம் அப்ப நாங்க கொடுக்க போற சக்தி மின் சக்தி ஆனா என்ன சக்தியா மாற போகுது லைட்டுக்கு நீங்க வெப்ப சக்தியும் இருக்கட்டும் மெயினான விஷயம் எதிலேயே பாருங்க ஒளியை பெறலன்னு தான் போட்டிருக்காங்க ஒளியை பெறல என்ன ஒளி என்றது வெளிச்சம் அப்ப நான் மெயினா ஒரு வீட்டுக்கு பல்ப் கொழுகிறதுக்கான பல்ப் போடுறதுக்கான ரீசன் என்ன வெளிச்சத்தை பெறது அப்ப மின் சக்தி வந்து வெளிச்ச சக்தியா அல்லடி ஒளி சக்தியா மாற்றுன்னு சொல்ல போறேன் ஆனா ஒரு பல்ப்ல கட்டாயம் எப்பவும் பெறுமே
வெப்பமும் வரும் கட்டாயமும் ஒரு பல்பை கலட்டி பாருங்க சும்மா வேலை செஞ்சு ஒன்று இருக்கு சின்ன ஹீட் ஒன்று இருக்கும் ஆனா அது பிரச்சனை இல்லை நாங்க இப்போதைக்கு மின் குமலில் இருந்து ஒளியை பெறல் தான் ஒளி என்று கேட்டு இருக்கு அப்ப மின் ஒளி மின் சக்தி வந்து ஒளி சக்தியா மாறப்போகுது சக்தி நிலை மாற்றம் அடைய போகுது உங்களுக்கு அது விளங்குகள் என்றா இன்னொரு பாப்போம் டைனமோவில் இருந்து மின்னை பெறல் டைனமோ டைனமோ கழிப்படுறீங்களா எங்க கழிப்படுறீங்க டைனமோ எங்க போடுறது பஸ் டைனமோ மின்னப்பறப்புறம் அதாவது பெறப்போறது நான் இந்த மின் ஓகே மின்ன தான் பெற போறோம் அப்ப ஒரு சக்தி ஏதோ ஒரு சக்தி வந்து டைனமோல இருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து மின் சக்தியா மாறப்போகுது என்ன சக்தி மின் சக்தியா மாறப்போகுது சொல்லுங்க பாப்போம் வெரி குட் இயக்க சக்தி வந்து மின் சக்தியா மாறப்போகுது அதே இயக்க சக்தின்னு சொல்றீங்க சைக்கிள் வந்து ஓட போகுது நீங்க சாதாரணமா அந்த சில்ல அப்படியே சுத்தாம வச்சுட்டீங்கன்னா லைட் தெரியுமா மின்குமிழ்ல இருந்து ஒளியை பெறுதலுக்கு பக்கத்துல இதே மாதிரி இதுல போட்டிருக்கிற மாதிரி இயக்க சக்தி மின் சக்தியா மாறுற மாதிரி இதுல எழுதுங்க மின் சக்தி ஒரு அம்புக்குறி போட்டு ஒளி சக்தியா மாறுது பென்சிலால சின்னதா நோட் பண்ணி வைங்க மின்குமிழுக்கு பக்கத்துல இந்த முதலாவது கீழே பக்கத்துல இதுக்கு பக்கத்திலேயே இடம் இருக்கு தானே பென்சிலால நான் அமைச்சிருங்க மின்குமிழில் இருந்து ஒளியை பெறுறதுக்கு பக்கத்துல மின் சக்தி அம்புக்குறி ஒளி சக்தி வெளிச்சமே அப்புறம் மெட்டலியே போடுற இல்ல சின்னதா நோட் பண்ணி வைங்க சரியா நோட் பண்ணிருப்பீங்க அடுத்தது ரெண்டாவது டைனமோவில் இருந்து மின்னை பெறல் இப்ப சொன்னீங்க என்ன என்ன சக்தி என்ன சக்தியா மாறுது ஓகே அப்ப அதே ஒரு கழுது கிடக்கண்ட இயக்க சக்தி மின் சக்தியா மாறுது இயக்க சக்தி மின் சக்தி இயக்க சக்தி ஒரு அம்புக்குறி போட்டு மின் சக்தியா மாறுது சரி இந்த ரெண்டும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் தச்சமேல் உங்களுக்கு விளங்கியல இது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் தெளிவில்லையண்டா இன்னொரு ஆளை பத்தி பார்ப்போம் மோட்டார் அதாவது வீட்டை பாவிக்கிற மோட்டர் மோட்டர் வீட்டை பாவிப்பேன் தானே சுவிட்ச் தட்டா தண்ணி வரும் அந்த மோட்டர் மோட்டர் வந்து இயங்குது இப்ப என்ன சக்தி என்ன சக்தியா மாறுது சொல்லுங்க பாப்போம் வடிவ கவனிங்க மோட்டரை போட்ட பிறகுதான் தண்ணி வருது சோ இப்ப என்ன சக்தி என்ன சக்தியா மாறுது மின்சக்தி இயக்க சக்தியா உருவாக போகுது உங்களுக்கு ஹோம்வொர்க் தெரியல இப்ப எளிய வைங்க உங்களோட கொப்பி இருந்தா கொப்பி பக்கத்துல ரஃப் நோட் இருந்தா இந்த மூன்றுக்கு பிறகு அதாவது இந்த மின் குமிழில் இருந்து ஒளியை பெறுதல் முதலாவது டைனமோவில் இருந்து மின்னை பெறுதல் ரெண்டாவது சோ இருக்கிறத கிடையா அடுத்தது உங்களுக்கு ரஃப் நோட்டோ கொப்பில மூன்றாவது போடுங்க மூன்றாவது அம்புக்குறி தெரியும் தானே ரோமன் மூன்று டோட்டன் ஐ மூன்று ஐ என்று வரும் சோ அது போட்டு மூன்றாவது எழுதுங்க மோட்டார் இயங்குதல் சும்மா ரஃப் நோட்ல எழுதி வைங்க மோட்டார் இயங்குதல் ஓகே நாலாவதா என்னன்னு சொல்றேன் அதை நான் எழுதி வைங்க மின் விசிறி இயங்குதல் ரெண்டா மின் விசிறி என்றது ஃபேன் மின் விசிறி இயங்குதல் இயக்க சக்தியாக மாறுதல் என்ன சக்தி
மின்சக்தி இயக்க சக்தியாக மாறுது. ஓகே வெரி குட். அப்ப உங்களுக்கு விளங்கிடுதுன்னு அப்ப நீ படிச்சதுல பெரும்பாலும் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி சொல்ற ஒன்று விஷயம் என்னன்னா, இன்னைக்கு படிச்ச அவ்வளோத்தையும் கூட புக்ல இருக்கு நினைக்கிறேன், புக்ல கட்டாயம் கூட கையில இப்ப புக் இருக்கும், தேடி படிக்க எடுத்திருப்பீங்களா என்ன, அப்படி எடுக்கலையேன்னு சொன்னா எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் பென்சிலால் உரிக்க சொன்னா நாம இருந்தா பென்சிலால் உரிங்க. அதை தவிர இப்ப நீங்க ஒரு ரப் நோட் வச்சிருப்பீங்க, ரப் நோட்டோ அல்லது சின்ன கொப்பியோ ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க. இப்ப படிச்ச அவ்வளோத்திலையும் நான் முக்கியமான விஷயங்கள் எதுன்னு சொல்லிருப்பேனோ அந்த விஷயங்களை ஒரு சின்ன ஸ்டார் மார்க் போட்டு எழுதி வைங்க. எழுதி வச்சிங்கன்னா அடுத்த கிளாஸ் நான் படிச்சுட்டு போயிருக்கு, இதை முதல் படிச்ச எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து சொல்லுவேன். அப்ப சொல்லிக்க அந்த 5 நிமிஷத்துல சொன்னதும் நீங்க எழுதி வச்சதும் ஓகே சரியா இருக்கா என்னதை நீங்க செக் பண்ணலாம். அப்படி இல்லையன்னு சொன்னாலும் நீங்க ரெண்டு கிளாஸ் இந்தியா கிளாஸும் இன்னொரு கிளாஸும் போகட்டும், அந்த ரெண்டு கிளாஸ்லயும் படிச்ச முக்கியமான விஷயங்களை நான் கையால் எழுதி உங்களோட குரூப்ல போடுவேன். போடேக்க நீங்க பாருங்க, அதை டவுன்லோட் பண்ணி பாக்க தெரியும் நான் எழுதினதும் சார் எழுதினதும் சரியா இருக்கா, இல்லாட்டி நான் என்ன விட சார் கூட எழுதினா நானே அதை எழுதாம விட்டேன் கவனிக்காம விட்டேனே சொல்லி நீங்க பாவிக்கலாம், யோசிக்கலாம். தச்சமே உங்களை விட நான் குறைவாக இருக்கலாம் தானே. இப்ப நான் கொஞ்சம் நிறைய கிளாஸ் படிப்பிக்கிறபடியா நம்ம அடியா கவனம் இல்லாம இருந்தேன்னு சொன்னா கொஞ்சம் குறைவாளி இருக்கலாம். அப்படின்னா சோ சார் படிப்பிச்ச விட நான் கொஞ்சம் கூட கவனிச்சிருக்கேன் பரவாயில்ல, இவ்வளவு நாள் கிளாஸ் இல்லாம படிப்பு இல்லாம இருந்தது நிறைய மறந்துச்சுன்னா பரவாயில்ல, பாடம் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு, இலகுவா இருக்குன்றத வழங்கிக் கொள்ள முடியும். மற்றபடி இப்ப படிச்சதுல ஏதாவது டவுட் இருந்தா, ஏதாவது தெளிவில்ல கதைக்கிறது கிளியர் இல்ல அப்படின்னு பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நாங்க கிளாஸ் முடிப்போம். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. படிப்புக்காக வந்திருக்கீங்க, சோ அந்த டைம் சரியா பயன்படுத்துறதுக்காக ரொம்ப நன்றி. சரி.